வணக்கம் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் 5ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 தமிழின் இனிமை இந்த பாடலோட பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம். சொல் பொருள்: கனி பழம், நனி மிகுதி, கழை கரும்பு, நல்கிய வழங்கிய. அடுத்தது மதிப்பீடு: படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். ஆரோமன்: சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. கழை: இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கரும்பு. 2. கனியிடை: இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கனி கூட்டல் இடை. 3. பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர். ஆரோமன்: கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. அ: கழையிடை, கழை கூட்டல் இடை. ஆ: எண்ணுயிர், என் கூட்டல் உயிர். ஈரோமன்: பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கரும்பு, வெல்லம், பசு, தென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பால், சாறு, இளநீர், பாகு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்டியில் இருக்கிற சொல்லேருந்து எடுத்து நம்ம சரியான சொற்கள் எதுவோ அந்த இந்த பால், சாறு, இளநீர், பாகு இதுக்கெல்லாம் பொருத்தி எழுத. 1. பால். பால் நமக்கு எது தரும்? பசு. அப்போ பசு தான் விடை. 2. சாறு. சாறு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம் பாட்டில்? கரும்பு. கரும்பு சாறு பார்த்தோமா? ஆ, கரும்பு. 3. இளநீர். இளநீர் எங்கேருந்து கிடைக்கும்? தென்னை. 4. பாகு. பாகு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம்? வெள்ளம். அப்போ பாலுக்கு பசு, சாறு, கரும்பு, இளநீர், தென்னை, பாகு, வெள்ளம். அடுத்த ரோமன் ஈரோமன்: இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசையுடைய சொற்கள் என்னென்ன? கனியிடை, கழையிடை, பாகிடை. இடையிடைன்னு இருக்கா, ஒரே ஓசையில் இருக்கா? ஆ. அடுத்தது பாலும், தேனும், நீரும், சுவையும். ஒரே ஓசையில் இருக்கா உம்முட்டு? இதெல்லாம் ஒரே ஓசையுடைய சொற்கள். அடுத்து ஊரோமன் பாருங்க: பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாடலில் 2வது எழுத்து மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதணும். ஒரே மாதிரி இருக்கிற 2வது எழுத்து, ஒரே மாதிரி இருக்க சொற்கள், அதை மட்டும் எடுத்து எழுதணும். என்னென்ன? கனியடை, பனிமலர், நனிப்பசு, இனியன, எனினும். இதில் பார்த்தோம்னா 2வது எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? அடுத்தது தென்னை, என்னுயிர், என்பேன். இதில் பாருங்கள், 2வது எழுத்து இன் இன்னு ஒரே மாதிரி இருக்கா? அடுத்த ரோமன் ஊரோமன்: பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாட்டில் இருக்கிற வருணிச்சு சொல்லியிருக்கிற சொற்கள் என்னென்னவோ அதெல்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கனிச்சுவை, கழைச்சாறு, பனிமலர், நனிப்பசு, குளிரில நீர், இதெல்லாம் தான் வருணனை சொற்கள். அடுத்தது ஏரோமன்: வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி: பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? விடை: பலாச்சுளை, கரும்புச்சாறு, தேன், பாகு, பசுவின் பால், இளநீர் ஆகியவற்றையெல்லாம் இனியன என்று பாரதிதாசன் கூறுகின்றார். 2வது கேள்வி: பாரதிதாசன் எதனை என் உயிர் என்கின்றார்? பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்று கூறுகிறார். ஏரோமன் சிந்தனை வினா: பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார், உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன்? விடை: மாம்பழம், கற்கண்டு, தேன், வாழை, நுங்கு ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை, ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன, உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகின்றேன். நன்றி குட்டீஸ்.